ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் ஆஃப் M1887 சொல்லிட்டு M1887 கண்ணுக்கு புதுசாக 4 ஸ்கின் வந்திருக்குது. இதை தான் நம்ம வந்து இப்போ ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பண்ண ஒரு 3-4 ஸ்பின்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க மக்களே, ஓகேவா? என்னோடது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ எண்ட் டிவைஸ் தான், அதனால் வந்துட்டு ரெக்கார்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகி டெலிட் ஆயிடுச்சு மக்களே. அது வந்துட்டு சத்தியமாக எதிர்பார்க்கவே கிடையாது. தோ இந்த ஒரு ஸ்கின் தான் இங்கே காட்டுறேன் உங்களுக்கு அந்த ஸ்கின், ஓகேவா? தோ இங்கே இருக்கு பாருங்கள். தோ இந்த 2 ஸ்கின் தான் மக்களே. இந்த 2 ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அடுத்த ஸ்பின்லேயே கொடுத்துட்டானுங்க, ஓகேவா? அதுக்கு வந்துட்டு நான் ஒரு சின்ன ட்ரிக் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ட்ரிக் தான் யூஸ் பண்ணி நான் ஸ்பின் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்படி ஆகுன்னு சொல்லிட்டு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஸ்பின் பண்ணும்போது என்கிட்ட வந்துட்டு 4500 டைமண்ட் இருந்துச்சு மக்களே, ஓகேவா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4300 டைமண்ட் கிட்ட இருக்குது. 220 டைமண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த 2 ஸ்பின் கொடுத்தானுங்க, ஓகேவா? ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வைக்கிறேன். அதனால உத்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை டைமண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும், ஓகேவா? சிம்பிளாக நம்ம வழக்கம் மூலம் யூஸ் பண்ணுற ட்ரிக் தான் மக்களே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடம் கேரக்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் வந்து ஆல்ரெடி ஸ்பின் பண்ணிட்டேன் இல்லையா, அப்படியே சூஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஆடம் கேரக்டர்னு சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா கீழே வந்து கிளியர் கேட்ச்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஓகேவா? அதை வந்து கொடுத்துருங்க. அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லக்கி ராயில் போயிட்டு கோல்டு ராயில் இருக்கும் தெரியுமா, அதில் போயிட்டு ஒரு 10 ஸ்பின் பண்ணுங்கள் மக்களே, ஓகேவா? இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஸ்பின்னுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பை வந்து மாற்றி பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லக் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவென்ட் பேஜுக்குள்ளே போயிட்டு நம்ம ஸ்பின் ஹார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 2 ஸ்கின் வந்து நம்ம எடுத்தாச்சு, ஓகேவா? இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் இருக்க 2 ஸ்கின் மட்டும்தான் வந்து எடுக்கணும். இந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வரில் ஒரு புது ஈவெண்ட், ஓகேங்களா? இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் ஸ்பின் பண்ணுறதுக்கு 20 டைமண்டு, 5 ஸ்பின் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 90 டைமண்ட் மக்களே, ஓகேவா? அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு உள்ளார குட்டியாக வட்டம் இருக்கும், அதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. 4 ஸ்கின்னு வந்து அதுக்குள்ள தான் இருக்கும். வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ரைஸ் இருக்கும், ஓகேவா? வெளியே வந்துட்டு அந்த கிராண்ட் ப்ரைஸ்னு சொல்லிட்டு 2 காட்டு பார்த்தீங்களா, அந்த ஆரஞ்சு கலரில் அந்த இடத்துல அந்த நீங்கள் ஸ்பின் பண்ணும்போது நின்றுச்சு அப்படின்னா அது டேரெக்டாக உள்ளே போயிட்டு ஸ்பின் ஆகும், ஓகேவா? இந்த ஈவெண்ட் வந்து இன்னைக்கு வரும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. வழக்கமாக ஃப்ரீ ஃபயரை பொறுத்த வரைக்கும் வெப் ஈவெண்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த மாதிரி டேட்டில் தான் வந்து வரும், ஓகேவா? ஆனால் இன்னைக்கு வரும்னு சொல்லிட்டு எதுவுமே யாருமே எதிர்பார்க்கவே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு 7th ஜனவரி இன்னைக்கு தான் வரும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா? பட் நான் 6th இன்னைக்கே வந்துருச்சு. சரி வாங்க நம்ம அப்படியே ஸ்பின் பண்ணலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கிளியர் கேட்ச், கோல்டு டாலர், 10 ஸ்பின்னு ஆரம் கேட்ட சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் ஸ்பின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பின் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து 5 ஸ்பின் பண்ணுங்கள், ஓகேவா? இதே நீங்கள் மாற்றி பண்ணுங்கள். சிங்கிள் ஸ்பின் 3, 5 ஸ்பின் 1, சிங்கிள் ஸ்பின் 3, 5 ஸ்பின் 1, ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கில் வந்து அப்படி தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்பின் பண்ணி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 வாட்டி சிங்கிள் ஸ்பின் பண்ணேன், அதுலேயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேரெக்டாக நான் வந்து 5 ஸ்பின் பண்ணேன். 5 ஸ்பின் பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கின் வந்து கிடைச்சிது, ஓகேவா? திருப்பி நான் வந்துட்டு ஒரு 3 ஸ்பின் பண்ணிவிட்டு 5 ஸ்பின் பண்ணேன். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த எல்லோ கலர் ஸ்கின் வந்து கிடைச்சிருச்சு, ஓகேவா? டோட்டலாக எனக்கு வந்துட்டு 200 டைமண்ட்குள்ளேயே 2 ஸ்கின் எடுத்துட்டேன் நான் ஸ்டார்டிங்கில். அந்த ரெக்கார்டிங் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து டெலிட் ஆகிடுச்சு. என்ன மன்னிச்சுக்கோங்க மக்களே, ஓகேவா? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அங்கேயும் அங்கேயும் நீங்கள் வந்துட்டு சிங்கிள் ஸ்பின் பண்ணுவீங்க இல்லையா, அது மாதிரி நீங்கள் ஸ்பின் பண்ணுறதுக்கு ஸ்பின் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்பின்னுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளியர் கேட்ச், அப்புறம் வந்து அந்த கோல்டு ராயில், கோல்டு ராயிலோ, டைமண்ட் ராயிலோ எதாவது 10 ஸ்பின் பண்ணுங்கள். அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடம் கேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதை வந்து நீங்கள் மாற்றி பண்ணாலே போதும். இந்த ட்ரிக்கு தான் நம்ம வந்து வழக்கமாக எல்லா வெப் ஈவெண்ட்லேயுமே யூஸ் பண்ணுவோம். இந்த வெப் ஈவெண்ட்டில் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது, ஓகேங்களா? அதாவது நீங்கள் கடைசி 4 ஸ்கின் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு ஸ்கின் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்கின் எடுத்தால் போதும், 2 ஸ்கின் எடுத்தால் போதும் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது, ஓகே? ஸ்டார்டிங்கில் ஸ்பின் பண்ணும்போது 200 டைமண்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கின் கொடுத்தானுங்க. அடுத்தது நான் ஸ்பின் பண்ணிட்டே இருக்கேன், சுத்தமாக கொடுக்கவே மாட்டானுங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்களா கொடுக்கவே மாட்டானுங்க. ஸோ நானும் வந்துட்டு பண்ணிகிட்டே இருப்பேன். அட்லீஸ்ட் எனக்கு அந்த டாப் 2 ஸ்கின்ல ஒரு ஸ்கின் எடுக்கலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன். ஆல்ரெடி எனக்கு 2 ஸ்கின் கிடச்சிருச்சு. இது இல்லாமல் எனக்கு வந்துட்டு அந்த விண்டர்லேண்ட் ஸ்கின் வேறு வச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் லைக் அந்த டோக்கன் டவர் ஈவெண்ட் மாதிரி தான் மக்களே, ஃபிக்ஸிங்காக வச்சிருக்கானுங்க. அந்த கடைசி அந்த டோக்கன் டவரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டோன் நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், 3 ஸ்டோன் ஈஸியாக வந்துடும், ஓகேவா? கடைசி 2 ஸ்டோன் மட்டும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக டைமண்ட் செலவாகும். அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் ஆகுது, ஓகேங்களா? கடைசி 2 ஸ்கின் மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக பிடுங்கானுங்க. மற்றபடி ஃபஸ்ட்டு ஸ்கின்னோ இல்லை செகண்ட் ஸ்கின்னோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக கொடுத்துறானுங்க, ஓகேவா? நீங்கள் ஸ்பின் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு அந்த ஆரஞ்சு கலரில் கேரண்டி பேசன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நின்றுச்சு அப்படின்னா அது டேரெக்டாக வந்துட்டு அதிலேருந்து உள்ளே போயிட்டு அந்த 4 ஸ்கின்லேருந்து ஒரு ஸ்கின் உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஓகேவா? இந்த மாதிரி தான் அது வந்து இந்த ஈவெண்ட் ரன் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கின், அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் M1887 ஸ்கின், இந்த 2 ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட கேம் பிளே, அப்புறம் வந்து அதோட எபிலிட்டி வந்து எப்படி இருக்குன்ற டெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? இதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எல்லோ கலர் ஸ்கின்னும் அப்புறம் வந்து ரெட் கலர் ஸ்கின் எப்படி இருக்கிறத பற்றி வீடியோ நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்து என்னதான் ஸ்பின்னை வந்து சிங்கிள் ஸ்பின்னு 5 ஸ்பின்னு மாற்றி பண்ணாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவுமே வந்து கிடைக்கல. நீங்களே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அதாவது திருப்பியும் சொல்கிறேன் நான், வேறு வழி கிடையாது எனக்கு, சொல்ல தான் முடியும் போல. ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா
ரெண்டு ஸ்கின் எனக்கு வந்துட்டு வெறும் 250 டைமண்ட்குள்ளேயே கொடுத்துட்டானுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட் ஸ்பின் பண்ணிட்டேன், இல்லை எதுவுமே எனக்கு வந்து கிடைக்கல ஓகேங்களா. இல்லை எக்ஸ்ட்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விழுந்த ப்ரைஸை திருப்பி திருப்பி கொடுத்துட்ருக்கானுங்க, அந்த வவுச்சரு அப்புறம் அந்த ஃப்ரெக்மெண்ட் இது மட்டும் தான் திருப்பி திருப்பி விழுந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கின் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் கையில் அப்போ எவ்வளோ டைமண்ட் இருக்கு அதுக்கு மட்டும் ஸ்பின் பண்ணுங்கள் ஓகேவா. அதுக்கு மேலே உங்கள் கை காசுலாம் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 400 டைமண்ட் இல்லைனா ஒரு 500 டைமண்ட் ஓகேவா. கண்டிப்பாக நம்ம அந்த சொன்ன கொடுத்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்கின்னாக எடுத்துட முடியும் 400 டைமண்ட்குள்ளே. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு 400 டைமண்ட்குள்ளே கிடைக்கல அப்படின்னா அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க, அதுக்கு மேலே ஸ்பின் பண்ணாதீங்க ஓகேவா. இந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வீக் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒன் பஞ்ச் மேன் ஸ்கின்னு அந்த ட்ராபிக்கல் பேட்டில் ஸ்கின் ஐ மீன் பழைய ஸ்கின்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்கின்லாம் திருப்பி வருன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த மந்த் எண்டில். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 400 டைமண்ட் ஸ்பின் பண்ணுறதே வந்து பெருசு தான். ஸ்கூல் காலேஜ் வேறு லீவ் விட்டாங்க நினைக்கிறேன், நிறைய பேர் திருப்பி வந்து கேமுக்குள்ளே வருவீங்கன்னு தெரியும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் கொண்டு வந்துருக்காங்க ஓகேவா. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெனாவோட ஸ்ட்ராட்டஜி ஓகேவா, அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் கையில் எவ்வளோ டைமண்ட் இருக்கோ அதுக்கு மட்டும் ஸ்பின் பண்ணுங்கள், மற்றபடி உங்கள் கை காசுலாம் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க மக்களே ஓகேவா. இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பின் பண்ணிட்டேன் ஓகேவா, டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1200 டைமண்ட் கிட்ட ஆயிருக்குது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த 200 டைமண்ட்குள்ளே எனக்கு வந்து ரெண்டு ஸ்கின் கொடுத்துட்டானுங்க அந்த கிராண்ட் ஸ்கின்னு. ஸோ அதுக்கடுத்து பண்ண 1000 டைமண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எதுவுமே கிடைக்கல மக்களே. இதுலேருந்து இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஈவெண்ட்ன்றது தெளிவாக தெரியுது. நேற்றுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த இன்குபேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு அந்த 40 நாள் டைமிங் கொடுத்தானுங்க, திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 டேஸில் மாறிடுச்சது ஓகேவா. அதை வச்சு பார்க்கும்போது இந்த M1887 ஸ்கின் வந்து அந்த இன்குபேட்டரில் வந்து வந்துருமோன்ற மாதிரி டவுட்லாம் இருந்துச்சு. ஒரு வழியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வெப் ஈவெண்ட்டில் வந்துருச்சு ஓகேவா. இன்குபேட்டரை கம்பேர் பண்ணும்போது வெப் ஈவெண்ட் பெட்டர் தான். அப்போ அடுத்த இன்குபேட்டரில் என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா மேபி பல இன்குபேட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோல்டன் ஷேட் பண்டில் அப்புறம் வந்துட்டு அந்த ஏதாச்சும் சம்திங் அந்த பல இன்குபேட்டரில் இருந்து ஏதாச்சும் ஒன்று ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வரப்போகிற ஒரு மெயின் ஈவெண்ட் வந்துட்டு அந்த டாப் கிம்னர் இன்குபேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து திருப்பி வரப்போகுது மக்களே ஓகேவா. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜனவரி மந்த் எண்டுக்குள்ளே வந்துடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வரப்போகிற மெயின் ஈவெண்ட் இந்த M1887 ஸ்கின்னுக்கு அப்புறமா. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து டேரா இருக்காதுன்ற தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. சரி ஓகே மக்களே, ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கிட்ட காலியாக போகுதுன்னு நினைக்கிறேன், எதுவுமே வந்து கிடைக்கல ஓகேவா. ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஸ்கின் மட்டும் தான் எனக்கு ஃபஸ்ட்டில் ஐ மீன் ஸ்டார்டிங்கில் கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடைக்கல. இன்னும் ஒரு 500 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. அதில் கிடைச்சதுன்னா ஓகே, அதை கிடைக்காட்டி அப்படியே ஸ்டாப் பண்ண போகிறேன். இதுதான் வந்து நான் பண்ண போகிற முடிவு. எனக்கு கிடைச்ச ரெண்டு ஸ்கின்னே வந்து போதும் நினைக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்பின் பண்ணி காட்டலாமே ஸ்பின் பண்ணிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான். இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகுது ஓகேங்களா. பாதி பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச மாதிரி ஸ்டார்டிங்கில் ஈஸியாக கிடைச்சிரும், பாதி பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடைக்காது ஓகேங்களா. அந்த மாதிரி கிடைக்காத வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்பின் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் கையில் வந்து எவ்வளோ டைமண்ட் இருக்கோ அதுக்கு மட்டும் வேணால் ஸ்பின் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ அப்படி இன்கேஸ் அதில் வந்து கிடைக்கல அப்படின்னா அது அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. திருப்பி திருப்பி சொல்கிறேன், அதுக்கு மேலே வந்து உங்கள் கை காசுலாம் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க மக்களே ஓகேவா. ஸோ அகைன் நம்ம வந்துட்டு 3 சிங்கிள் ஸ்பின் பண்ணிவிட்டு ஒரு 5 ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. இந்த ஸ்பின் பண்ண இந்த ஸ்பின் ஒட்டு கண்டிப்பாக இது கிடைக்காதுன்னு தெரியும் எனக்கு, இதுலேயே இந்த ஓகே இதுலேயே இது கிடைக்கவே இல்லை. ஸோ இங்கே பாருங்கள் கொடுத்ததே வந்து கொடுத்துட்ருக்கானுங்க வந்துங்க ஓகேவா. ஸோ திருப்பி நம்ம வந்துட்டு 3 சிங்கிள் ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஃபஸ்ட் ஸ்பின் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே இதில் இது கிடைக்கல. ஸோ திருப்பி வந்து சிங்கிள் ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகைன் நமக்கு வந்துட்டு அதே தான் கொடுக்குறானுங்க. ஸோ திருப்பி நம்ம வந்து சிங்கிள் ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே இதில் இது கிடைக்கலையா. அடுத்து நம்ம 5 ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஏன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி சிங்கிள் ஸ்பின் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு 5 ஸ்பின் பண்ணும்போது ஏதாவது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 5 ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் இதுக்கடுத்து ஓகேவா. ஸோ எங்களா ஓகே இதுலையும் கிடைக்கல ஓகே 5 ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பின்ல 5 ஸ்பின்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓகே வவுச்சரு, ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே திருப்பியும் வவுச்சரா, ஓகே திருப்பி வந்துட்டு திருப்பியும் வவுச்சரா, அதை பாருங்களா அடி. ஃபோர்த் ஸ்பின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயல், ஓகே வெப்பன் ராயல் கிடையாது அது ஓகே. 3 வவுச்சரு ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெக்மெண்ட் ப்ளஸ் ரீசப்ளை மேப்லாம் ஒரு ரிவார்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஆட் பண்ணிச்சிருக்காங்க, அதான் சுத்தமாக தாங்கவே முடியல. அதுக்கு பதிலாக ஒரு இன்குபேட்டர் வவுச்சரோ இல்லை ஒரு டைமண்ட் ராயல் வச்சரோ கொடுத்துக்கலாம். டைமண்ட் ராயல் இருக்குது எனக்கு ஆல்ரெடி, இன்குபேட்டர் கொடுத்துருக்கலாம். சரி ஓகே மக்களே, இதுக்கடுத்து நம்ம வந்துட்டு வெறும் 5 ஸ்பின் மட்டும் பண்ணலாம் ஓகேவா. ஸோ இந்த ஸ்பின் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்பின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு 10 ஸ்பின் பண்ணி பார்த்துட்டு முடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ இந்த ஸ்பின்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஈவெண்ட் அங்கங்கே பக் ஆயிடுது மக்கள். இங்கே வந்துட்டு பார்த்தீங்களா நான் கொடுத்த உடனே ஸ்பின் ஆகல இது, அப்புறம் திருப்பி டச் பண்ணி பார்ப்பேன் அப்போ தான் ஸ்பின் ஆச்சு ஐ மீன் ஸ்பின் ஆச்சு இது ஓகேவா. ஸோ அகைன் அகைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த ரீசப்ளை மேப்பும் அப்புறம் வந்து அந்த ஃப்ரெக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. அது பார்க்கும்போதுலாம் எனக்கு வந்து கிராண்டாகுது. ஸோ திருப்பி நம்ம வந்து ஒரு 5 ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து கடைசி ஸ்பின் மக்களே ஓகேவா. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கல ஓகே, செகண்ட் ஸ்பின்னும் கிடைக்கல. திருப்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெக்மெண்ட் கொடுக்குறானுங்க ஓகே ஓகே. இது ரீசப்ளை மேப் நினச்சி சொல்ல கேரண்டியாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுற எல்லா ஸ்பின்லேயுமே உங்களுக்கு வந்துட்டு ரீசப்ளை மேப் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா. அது ஒன்றுக்கு இது சம ஒருத்தான ஈவெண்ட் இது. ரீசப்ளை
ஷாப் நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். சரி ஓகே மக்களே, இதுக்கு மேலே டைமண்ட் ஸ்பின் பண்ணி வேஸ்ட் பண்ண விரும்பல. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஸ்டு தான் ஓகேவா. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4000 டைமண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் டாப் ஸ்கின் எடுக்கிறதுக்கு. இதுவே போது நமக்கு கிடைச்சதே ஓகேவா. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 200 டைமண்ட்குள்ளே ரெண்டு ஸ்கின் எனக்கு வந்து கிடைச்சது, இந்த ரெண்டு ஸ்கின் தான் அது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு டபுள் அக்யூரசி ப்ளஸ் வந்து சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் ரீலோட் ஸ்பீடு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெயின்டேஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்கின் தான் ரெண்டுமே ஓகேவா. கண்டிப்பாக நீங்கள் ஸ்பின் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் ஸ்கின்னே ப்ளஸ் வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஸ்கின்ல இருந்து ஏதாவது ஒன்று தான் கொடுப்பானுங்க ஓகேவா. ரெண்டு ஸ்கின்ல இருந்து ஒரு ஸ்கின் தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டாக கிடைக்கும், அது கிடைச்சதுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க ஓகேவா. அதுக்கு மேலே நீங்கள் வந்து டாப் எடுக்கணும் ஸ்பின் பண்ணாதீங்க. டாப் எடுக்க நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக டைமண்ட் செலவாகும். இல்லை ப்ரோ எனக்கு கண்டிப்பாக டாப் தான் வேணும் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் இருக்கும் ஓகேவா. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் பற்றின நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி கேம்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பெல்லைக்கன் ஆழ்த்தி ஆளில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த புது M1887 ஸ்கின் வந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் எவ்வளோ டைமண்ட்க்கு ஸ்பின் பண்ணால் கிடைக்குன்றத பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை பை. டேக் கேர். ஹேவ் எ நைஸ் டே. பிலீவ் லைஃப் ஹேஸ் லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ் ஃபார் எவ்ரிவன். நோபடி கேன் பிரெடிக்ட் லைஃப். Anything can happen in life. Anything can happen. What you want will not happen. What you need will definitely happen. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது. நமக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும், சத்தியமா நடக்கும். So believe in life.